हेलो फ्रेंड्स, अस्सलामु अलैकुम। वेलकम टू आयसा स्क्रैम्स एंड कुकिंग। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சுவையான சூடான மசாலா டீ, லைம் டீ எப்படி செய்யலாம்ங்கறத நாம பார்க்கலாங்க। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க レッド கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க। பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம டீக்கு தேவையான பொருட்கள் நம்ம பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, இது நம்ம ஃப்ரெஷா அப்ப தட்டிக்கலாங்க। நம்ம உரல்ல தட்டி எடுத்து வச்சாச்சுங்க। இப்போ நம்ம ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து தட்டிக்கலாங்க। புதினா இலைகள் ரெண்டு சேர்த்துக்கலாங்க। மசாலா டீக்கு ரொம்ப சூப்பரா फ्लेवर தருங்க। இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேங்க। ரெண்டு டம்ளர் போறதுக்காக பண்ணிருக்கேன், நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணா எக்ஸ்ட்ரா ஊத்திக்கங்க। புதினா இலைகள், நம்ம தட்டின இஞ்சி, நம்மளோட பட்டை கிராம்பு ஏலக்காய் துகள்கள் கலந்தாச்சுங்க। இது நல்லா ஃபர்ஸ்ட் இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா தண்ணியில இறங்கட்டும். ஒரு 10 ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த நல்லா கொதி வந்துட்டே இருக்குங்க। இப்போ 2 ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாங்க। இது நல்லா கொதிச்சு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு। இப்போ இதல பாதி எடுத்து நான் லைன் டீக்கு எடுத்துக்கறேன்ங்க। பாதி மட்டும் எடுத்துக்கங்க, அப்புறம் ஹாட் வாட்டர் mix பண்ணிக்கலாம், இல்லனா ரொம்ப கசக்குற மாதிரி இருக்கும். சூடாவும் தண்ணி சேத்தாச்சு, லைம் வந்து ஒரு அரை பழத்துக்கு கம்மியாவே சேர்த்துக்கங்க, சின்ன கப் தானே, கொஞ்சமா சேர்த்துக்கங்க. ப்ரவுன் சுகர் சேக்கறேங்க, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கங்க, வெல்லம் சுகர் எதனால நீங்க சேர்த்துக்கங்க। இது நல்லா கலந்துட்டு குடிச்சுக்கலாம். நம்ம நான்வெஜ் இந்த மாதிரிலாம் இதை சாப்பிட்டுட்டு நம்ம இந்த மாதிரி டீ குடிச்சோம்னா நமக்கு நல்ல செரிமானம் சக்தி கிடைக்கும், உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியும் கூட। இந்த டீ நமக்கு ரெடி ஆயிடுச்சு। நம்மளோட மசாலா டீக்கு வந்து பால் சேர்த்துக்கலாங்க, மிச்சர் கட்டிக்காசன்ல 1 டம்ளர் சேர்த்துக்கங்க। இது ஊத்துறனே ஃபர்ஸ்ட் இப்படி தாங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல நல்லா கொதிக்க விடணும். சுகர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க, நல்லா கொதிக்கட்டுங்க. அந்த டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். இப்போ ஃப்ளேவர் ஃபுல்லா இறங்கி இருக்குங்க. வெளியூர்லாம் நல்ல ஃபேமஸ்ங்க இந்த டீ, நீங்கள் இதே மாதிரி போட்டு குடிச்சு பாருங்க, நல்ல செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். மழை காலத்துக்கு நல்ல உடம்புக்கு சளி பிடிக்காம நல்லா இருக்குங்க. நான் ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. நம்ம நல்லா நுர வர அளவுக்கு ஆற்றணுங்க, இந்த நுரைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, அதனால நல்லா நுர வர வரைக்கும் ஆற்றிட்டு நம்ம கப்பில் ஊற்றிக்கலாம். அதான் நல்ல மணமா இருக்குங்க, ஈவினிங் டைம்லாம் குடிக்கிறப்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.